இந்தியன் மலர்களில் மருந்து இல்லையா? சுகர் நிறைய பேருக்கு இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எருக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து யூட்ரஸில் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம இது கொடுக்கும்போது டைரெக்டாகவே நம்ம அந்த தொட்டாசினிங்கோட இலை இருக்கு இல்லையா, அதை ஒரு அஞ்சாறு எடுத்து அதை வந்து நீங்கள் டாக்டரே வந்து எங்கிட்ட கேட்டாங்க எப்படி உங்களுக்கு 15 நாளுக்குள்ளே கியூர் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. இது செம்பருத்தி பிளஸ் எலுமிச்சை பூ இது ரெண்டுமே கலந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஆவாரம்பூ. ஆவாரம்பூ காலையில் நீங்கள் எப்படி நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக ஆவாரம்பூவை வந்து நம்ம வந்து தண்ணியில் காய வச்சு குடிக்கும்போது இது மேடம் வணக்கம் மேடம். நீங்கள் சொன்ன அந்த மலர் மருத்துவங்களோட பேர் எல்லாமே வந்து ஆங்கில மலர்களோட பேராக இருக்குது. இந்தியன் மலர்களில் மருந்து இல்லையா இருக்கா? இருக்குது சார். நான் இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே பேட்ச் ரெமெடி சொல்லுவாங்க, அதாவது இங்கிலாந்து மலர் மருந்து. இந்த பேரே உங்களுக்கு தெரியணும், இங்கிலாந்துலேருந்து வர்ற மலர் மருந்து. ஸோ அதனால் அதோடய பெயர்கள் எல்லாமே ஆங்கில பெயர்கள் தான், ஆங்கில ஊர்லேருந்து தான் அது வருது. ஸோ அதனால் அது அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட ரெமிடிஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவில் நிறைய மலர்கள் இருக்குது சார். இதில் பார்த்திங்கன்னா எருக்கம்பூ, மல்லிப்பூ, ரோஜாப்பூ, தாமரைப்பூ, கற்றாழை அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய இருக்குது. மருதாணிப்பூ இருக்குது, மாதுளம்பூ, அது மாதிரி நிறைய விஷயங்கள்லேருந்து இப்போ நம்ம மருந்துகள் வந்து எடுத்துகிட்ருக்கோம் சார். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய அண்ணா மாமா அவங்க எல்லாமே சேர்ந்து எடுக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 32 மலர்கள் நாங்கள் இப்போ எங்களோட இதுக்காக எடுத்து கொடுத்து ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒரு மருந்து எடுக்கிறது பெருசு இல்லை, அதை நம்ம கொடுத்து அவங்களுக்கு அதில் எவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட், ஏன்னா இப்போ எல்லாருக்குமே நான் மருந்து கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி இது எவ்வளோ நாளில் எனக்கு இந்த வியாதி போகும். ஸோ அவங்களுக்கு நம்ம அதை சொல்லணும் அப்படின்னா நம்ம அதை கொடுத்து பார்க்கணும். ஒரு 200 பேருக்கு நம்ம ஒரு மருந்து கொடுக்கும்போது அவங்க சொல்கிற அந்த 200 விதமான ஆன்சரை நம்ம எடுத்து அதை நம்ம பார்க்கும்போது எது சீக்கிரமாக நமக்கு ரிசல்ட் வருது, எதை கொடுக்கும்போது, ஏன்னா ஒவ்வொரு ரெமிடிஸுமே நமக்கு யாரும் இப்போ எட்வர்ட் பேட்ச் வந்து அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஸோ 39 மலர்கள் வந்து இந்தந்த மாதிரி இருக்கும், 7 வகையான மனிதர்கள் நீங்கள் பிரித்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் நம்ம மலர்கள் பார்த்திங்கன்னா 1000 லட்சக்கணக்கு நிறையா இருக்குது. அதோட எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பூக்கிற ஒவ்வொரு பூக்களுக்குமே ஒரு மருத்துவ குணம் இருக்கும். ஏன்னா அது பார்த்திங்கன்னா வெயிலில் சில பூக்கள் பூக்கும், சிலது பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் தான் பார்க்க முடியும், பனிக்காலத்தில் சில பூக்கள் பூக்கும். ஸோ அந்த நேரத்தில் பூக்கிறதுனால அதுக்குன்னு சில குணங்கள் இருக்கும். அதை நம்ம அந்த சீசனுக்கு எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி அதை கொடுத்து நம்ம ரிசல்ட் எடுக்கிறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் லேட் ஆகும். பட் நாங்கள் இப்போ அதை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட் வரதுனால நான் இப்போ உங்களுக்கு சில ரெமிடிஸ் மட்டும் அதில் சக்ஸஸ் வந்தது என்னென்னத்துக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சார். சொல்லுங்கள் மேடம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா எருக்கு எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீர் பிரம்மை, முடக்கத்தான், சந்தனம், பப்பாளி, மருதாணிலேருந்து பூ, அதுலேருந்து பூ எடுத்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணோம். முருங்கை பூ எடுத்தோம். அப்புறம் வந்து குப்பை மேனி, எள்ளு, தொட்டாசிலிங்கி, மஞ்சள், சந்தனம், சங்கு, அப்புறம் வந்து மணத்தக்காளி இருக்கு இல்லையா அது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி இருக்கு இல்லையா அதோட பூக்கள், அதுக்கப்புறம் ஆவாரம்பூ, ரணக்கள்ளி, செம்பருத்தி, தூதுவளை, எலுமிச்சம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது, அது இன்னும் ப்ராசஸ் நாங்கள் பண்ணலை. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் சிலதுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. இப்போ நம்ம எருக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து யூட்ரஸில் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம இது கொடுக்கும்போது அந்த கட்டி வந்து கரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொட்டாசிலிங், இது சுகர் நிறைய பேருக்கு இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் நிறைய ஒரு சிலவங்க வந்து இன்ஜெக்ஷன் போடுறவங்க இருப்பாங்க, இன்னும் டேப்லெட்ஸ் இருக்கும். ஸோ இது நம்ம வந்து எவ்வளோ நாள் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு சிலவங்களுக்கு சுகர் வந்து நம்ம இப்படி கொடுக்குறோம், இந்த பூக்கள் எடுத்து கொடுக்கும்போதே ரிசல்ட் தெரியுது. இப்போ ஒரு சிலவங்க வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்காங்க அப்படின்னும்போது டைரெக்டாகவே நம்ம அந்த தொட்டாசிலிங்கோட இலை இருக்கு இல்லையா, அதை ஒரு 5-6 எடுத்து அதை வந்து நீங்கள் கொதிக்கிற தண்ணி, இப்போ ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 4-5 இலை போடுறீங்கன்னா அது ஒரு 1/2 டம்ளர் வந்ததுக்கப்புறம் எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு ஒரு 1/2 hour வாக்கிங் அந்த மாதிரி போங்க. ரெகுலராக போகும்போது உங்களுக்கு வந்து உங்களே பார்க்க முடியும், நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்கவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் நல்லா கிடைக்குது. ஸோ இது வந்து ஒருத்தவங்க வந்து பயன்படுத்தி எங்களுக்கு அந்த வந்து ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் சொல்கிறது பார்த்தா இன்ஜெக்ஷன் போடுறவங்க கூட நிறுத்திடலாம் போல இருக்கே இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா? கண்டிப்பாக சார், ஏன்னா எனக்கு என் அம்மாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருந்து அவங்களுக்கு வந்து கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணணும், பட் அவங்களுக்கு டாக்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சுகர் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ பண்ணி இவங்களுக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணி எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. டாக்டரே வந்து எங்கிட்ட கேட்டாங்க எப்படி உங்களுக்கு 15 நாளுக்குள்ளே கியூர் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு 15 நாள் வந்து நாங்கள் வந்து லேட்டாக தான் போகணும்,
ஏன்னா உங்களுக்கு மூணு நாலு நாளே எங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்துருச்சு. பட் போனால் வந்து டாக்டர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா போகல பயந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். நீங்கள் சொன்ன இதெல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணோம், டாக்டர் ஸ்ட்ரிக்டாக டயட்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பண்ணி அவங்களுக்கு இப்போ ஐ வந்து ஆப்ரேஷன் பண்ணி இப்போ நார்மலாக இருக்காங்க சார். மூணு நாள்லேயே சுகர் நார்மலுக்கு வந்துருச்சா மேடம்? வருது சார். அதாவது அவங்களோட உடல் வாக பொறுத்து, அவங்களுக்கு இருக்க அந்த தன்மையை பொறுத்து, அதான் சொன்னேன் அதில் 300, 250 அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான். இப்போ எங்கள் அம்மாக்கெலாம் 300 இருந்துச்சு நாங்கள் செக் பண்ணும்போது. அவங்க எடுத்துக்க ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டயட்டும் இருந்தாங்க, சாப்பாடு ஃபு அந்த கண்ட்ரோலும் இருக்கணும். சும்மா இதை மட்டும் சாப்பிட்டு அது பண்ணனா ஒர்க் ஆகாது. நம்ம சொல்கிறபடி ப்ராசஸ் அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அவங்க சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க, ஃபுட்டோட அளவு வந்து குறைச்சி தான் எடுப்பாங்க. ஸோ ப்ராப்பராக தூங்குற டைமுக்கு தூங்கிடுவாங்க. இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, அது எல்லாமே கரெக்டாக அவங்க பண்ணாங்க. இது தினமும் எடுத்துக்கணுமா? என்ன சார், தினமும் எடுத்துக்கணுங்களா? தினம் இல்லை சார், நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை மட்டும் எடுத்து பாருங்கள். ஏன்னா இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் இப்போ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு 15 நாள் எடுத்துகிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த ஒரு 15 நாளுக்கு அப்புறம். ஏன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு எடுக்கும்போது இதுவும் பாய்சன் தான். ஏன்னா இப்போ நீங்கள் பூவாக எடுத்துக்கிறதுக்கும் இலையை டேரெக்டாக எடுத்துக்கிறதுக்குமே இதுவாகும். அதே மாதிரி அன்னைக்கு பறிச்ச ஃப்ரெஷ்ஷான இது வந்து எடுத்துகிட்டு மீதியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நிறைய போட்டுறக்கூடாதுனால சொன்னால் 4-5 இலை மட்டும் நீங்கள் எடுத்து பண்ணிப்பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு உடம்பு வந்து எந்த அளவுக்கு அதை தாங்குங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா, அதனால தான். ஓகே ஓகே. அதாவது 15 நாளுக்கு ஒரே ஒரு தடவை? ஆமாம், ஒரு முறை. அடுத்து நம்ம பார்க்க போகிற மலர் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி. இது செம்பருத்தி பிளஸ் எலுமிச்சை பூ, இது ரெண்டுமே கலந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். செம்பருத்தி பூவை நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணிருப்போம்னா அப்படியே டேரெக்டாக இதில் வந்து ஒரு இதழ் அடுக்கு செம்பருத்தி அப்படின்னு ரெண்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அடுக்கு செம்பருத்தியும் நமக்கு நல்லது தான், ஒரு இதழ் கொண்டு அந்த செம்பருத்தியும் நல்லா யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம என்ன டேரெக்டாக நம்ம சின்ன வயசுலலாம் எடுத்து நம்ம அப்படியே சாப்பிட்ருப்போம், அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி துவர்ப்பு இருக்கும், அது உடம்புக்கு நல்லது. ஏன்னா எல்லா சுவையுமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒன்று தான். அதனால் வந்து இதை உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இல்லை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்போது வேறு எந்த கலரும் கிடையாது, இந்த ரெட் கலரில் இருக்கிறத வந்து நீங்கள் டேரெக்டாகவே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து இதயம் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சந்தனம். இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு அம்மாவுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இந்த சந்தனம் ரெமெடி கொடுத்துருந்ததப்போ 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்து அதில் வர ரிசல்ட்டை தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். வேறு எதுவுமே நாங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே சொல்கிறது கிடையாது. அடுத்து ஆவாரம்பூ. ஆவாரம்பூ காலையில் நீங்கள் எப்படி நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக ஆவாரம்பூ வந்து நம்ம வந்து தண்ணியில் காய வச்சு குடிக்கும்போது இது வந்து ஒரு நல்ல எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு ஹோல் டே வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கேரி ஆகும். இப்போ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, திரும்ப வந்து டயர்ட் ஆகிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த பூ வந்து எடுத்து டெய்லி குடிக்கும்போது உங்களோட எனர்ஜி லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். ஆண்மை சம்மந்தப்பட்ட குறை இருக்கவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த பூ நம்ம எடுத்துக்கும் போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் பேக்காக கூட போட்டுக்கலாம். அந்த பூ கிடச்சிச்சின்னா எடுத்து லேடிஸ்க்கு வந்து முகம் வந்து பொலிவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பூ வந்து ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் இருக்கும், உடல் வந்து துர்நாற்றம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பூ கிடச்சிச்சின்னா அதை எடுத்து அரைச்சி மேலே அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து ரெடியூஸ் ஆகிடும். இது எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதோட பவுடர்ஸ் கிடைக்கும், அதை கூட நீங்கள் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம், பேக் மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நம்ம நேச்சுரலாக கிடைக்கிறது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை. கருவேப்பிள்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருவை வந்து நமக்கு வந்து பாதுகாக்கிறது. அதனால் ஏதாவது கரு வளர்ச்சி குறைவாக இருக்குது, கரு சார்ந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு நம்ம கருவேப்பிள்ளை யூஸ் பண்ணலாம். அப்புறம் நீர் பிரமை. யாருக்கெல்லாம் பிபி ப்ரெஷர் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க நீர் பிரமை அப்படிங்கிற மலரோட அந்த மருந்து இருந்துச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது எல்லா மருந்துமே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த நாள்பட்ட நோய் பொறுத்து தான் வந்து உங்களுக்கான அந்த பலனும் கிடைக்கும். இப்போ தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியுது, உடனே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து உடனே கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குது, நான் ஆங்கில மருத்துவ முறையில் வேறு எதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னா கூட இதுவும் சேர்த்து எடுத்துக்கலாம். எப்படி வந்து மலர் மருந்தில் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லையோ அந்த மாதிரி இதுலேயும் சில சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. சில கர்ப்பிணி பெண்கள் அந்த மாதிரி தவிர்க்க முடியாதவங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம் இதை தான் பயன்படுத்தாதீங்க. மற்ற எல்லாருமே வந்து இந்த மலர் மலர் அதாவது நம்மளோட இந்தியன் மலர் மருந்துகளையும் பயன்படுத்தலாம். நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன மலர்களை வந்து வாங்கி உங்களுக்கு இப்போ நிறைய நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா எல்லாம் பேர் சொன்னீங்கனாலே அவங்க கொடுப்பாங்க. அதை வாங்கி உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஆவாரம் பூனா அதுக்கான டீ விற்பாங்க, குங்குமப்பூ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வாங்கி முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் சில ரெமிடிஸ் எனக்கு கிடைக்குது, நாங்கள் வந்து இப்போ எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஃபீட்பேக்கும் நான் வர வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்ன எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி உடல் மன ஆரோக்கியத்தோடு எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.